அனைவருக்கும் அஸ்ட்ரோ சடேப்பாவின் வணக்கங்கள். குரு பயிற்சி பலனில் இன்று நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள். இதுவரை குருவானவர் இந்த ராசிக்கு 12 சுப விரயங்களை கொடுத்து கொண்டிருந்தால், இந்த நவம்பர் மாதம் ஏற்படக்கூடிய 4 நவம்பர் 4, 2019 ஏற்படக்கூடிய குரு பயிற்சியானது ஜென்ம குருவாக வருகிறார். நமக்கு ஏற்கனவே தெரியும், கொஞ்சம் ஜென்மகுரு வந்து கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். நாம் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் வந்து நம்மளை ஏமாற்று விதமாக இருப்பார். அதாவது வந்து ஒருத்தரை நம்பி நாம் முழுமையாக ஒருத்தரை நம்ப முடியாத ஒரு சூழல் இருக்கும். ஏன்னா நம்புனா அந்த நம்பிக்கைக்கு பாத்தியமாக வந்து அவங்க நடந்துக்க முடியாது. அல்லது மற்றொருவர் யாராவது நம்மளை நம்புகிறாங்க அப்படின்னா அவர்களுடைய நம்பிக்கையை நம்ம காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் எல்லாமே வந்து இந்த ஜென்மகுருவாக இருக்கக்கூடிய குருவினுடைய தன்மைகள் வந்து செயல்படும். அதேமாரி நம்மளுடைய உறவுக்குள் பார்த்தீங்கன்னாக்க வந்து நம்மளை எங்கேயாவது துரத்துக்கிட்டேன்னு இருப்பாங்க. துரத்திட்டு இருப்பாங்கன்னா ஒன்று வேலை விஷயமாவோ அல்லது வந்து ஒரு பணம் விஷயமாவோ அங்கே போ இங்கே போ, அந்த பயணங்களை வந்து அதிகமாக வந்து நமக்கு உருவாக்கக்கூடிய ஒரு சூழலாக இந்த இடத்துல இருக்கும். அதுதான் வந்து அலைச்சல் அப்படிம்பாங்க. சில நேரங்கள் காடு மேடு இப்படி கூட இருக்கக்கூடிய இந்த விவசாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப அலைச்சல். ஏற்கனவே அவர்கள் கொஞ்சம் அலைத்தல் உள்ள தொழில் தான் அவங்க தொழில். இருந்தாலும் இந்த குரு பயிற்சியால் வந்து இப்போ கூடுதலாக வந்து அலைச்சல் இருக்கும். அதேமாரி வந்து அந்த மனைவி மக்களுக்குள்ள வந்து சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அந்த கருத்து வேறுபாடுக்குள்ளே ஒரு நல்ல நிலையை தரும். அதாவது வந்து நம்மளை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இது இருக்கும் என்பதுதான் இதனுடைய தாத்பரியம். எனவே வந்து இந்த தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிப்பது மிக சிறந்த பலன்களுக்கு வழிவகுக்கும் என்பதுதான் உண்மை. பொதுவாக குடும்பத் தலைவர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த குடும்பத் தலைவர்களை பொறுத்த வரைக்குமே வந்து தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். இவர்களுக்கான கௌரவம் அந்தஸ்து வந்து மேலோங்கும். குழந்தைகளால் நல்ல கௌரவம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதே சமயத்தில் வந்து இவர்கள் வந்து நாணயமாக சில இடங்களில் நடந்து கொள்ள வேண்டியது இருக்கும். ஏன்னா இவர்கள் வந்து செய்யாத குற்றத்துக்கு வந்து குற்றங்கள் சுமத்தப்படக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்குது. குற்றங்கள்னால் நான் வந்து களவு குற்றங்கள்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு நம்ம வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாததாக கூட இருக்கலாம். அப்படியான ஒரு வாக்குறுதி நிறைவேற்ற முடியாத அல்லது வந்து சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாத நபர் அப்படிங்கிற ஒரு அவப்பெயரை கூட இது வாங்கி தருவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும். இருந்தாலும் வந்து நம்ம குடும்பத்தை விட்டு கொஞ்சம், அதாவது வந்து பெற்றோரை விட்டு அண்ணன் தம்பியை விட்டு கொஞ்சம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் தருவதற்கான அதிகமான வாய்ப்புகளை உருவாக்கும். ஏன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்குமே வந்து கூட்டு குடும்பமாக இருக்கிறவர்களுக்கு இந்த இடத்துல வந்து சிறு பிரச்சனைகளையும் சலசலப்பையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்குது. அதனால் குடும்ப தலைவர்கள் வந்து மிக கவனமாக தன்னுடைய வார்த்தைகளை முன்வைக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. பெண்களை பொறுத்த வரைக்குமே வந்து பெண்களுக்கு வந்து இதில் வந்து உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது, நல்ல ஒரு சிந்தனை சக்தி இருக்கும். ஆனால் சிந்தனை சக்தி இருந்தாலும் கூட கணவர் மீது வந்து ஒரு வகை, அதாவது என்னென்னா ஒரு அனுதாபத்தை வந்து இவர்கள் செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன்னா கணவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு அல்லது மற்றவர்கள் எல்லாமே வந்து இவரை வந்து குற்றம் சொல்கிறாங்க, அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஏதோ அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை வந்து உருவாக்கும் தன்மையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதேமாரி வந்து இவர்களை பொறுத்த வரைக்குமே வந்து உறவுகள் வந்து ரொம்ப தொந்தரவாக இருக்கிற மாதிரி இந்த இடத்துல தெரியும். அதனால் வந்து நம்ம வந்து கணவன் மனைவி குழந்தைகள் நம்ம மட்டும் ஒரு தனியாக வந்து ஒரு கூட்டு குடும்பம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சிறந்த பலன்களை கொடுக்கும். நமக்கு ஒரு அது பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இவர்கள் உணர்வாங்க. ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்குமே வந்து தனுசு ராசியை பொறுத்த வரைக்குமே வந்து கூட்டு குடும்பமாக இருக்கிற பெண்களுக்கு தான் வந்து பாதுகாப்பு அதிகம் என்பதையும் வந்து இந்த இடத்துல நாம வந்து வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கோம். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே வந்து அறிவு வந்து மேலோங்கும். அறிவு வந்து ஒரு சிறந்த அறிவாக வந்து செயல்படக்கூடியது இருக்கு. இருந்தாலும் அடிக்கடி மறக்கும் தன்மை வந்து இவர்களுக்கு இருக்கும். நல்லா படிச்சிருப்பாங்க, காலையில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து அது நல்ல மெமரி பவர் இருக்கும். விடிஞ்ச ஒரு எக்ஸாமுக்கோ அல்லது வந்து நம்ம ஏதாவது வந்து ஒருத்தரிடம் பேசும்போது என்ன பேச வந்தோங்கிற விஷயத்தை மறந்து போயிடும். ஆசிரியர்களிடம் கூட அதற்காக வேண்டிய ஒரு திட்டுகளும் கொட்டுகளும் வாங்கக்கூடிய ஒரு தன்மை வந்து குழந்தைகளுக்கு இருக்குது என்பது தான் உண்மை. வயது முதியவர்கள், அதாவது வந்து ஒரு 60 மேற்பட்ட உரையவர்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து உடல் ஆரோக்கிய மேன்மை பெறுவதற்கும் தன்னதுடைய குழந்தைகள் வந்து நம்மளை வெறுப்பது போன்ற ஒரு பாவனை இருக்கும். இல்லை நம்ம வந்து இவ்வளவு பாசம் வைத்தமே பேரன்பேத்திகளாக இருக்கட்டும் அல்லது வந்து தன்னுடைய மகன் மகள்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே வந்து நம்மகிட்ட ஏதோ எதிர்பார்த்து தான் இதுவரைக்கும் பாசத்தை செலுத்தியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு விரக்தியை ஏற்படுத்தும். அப்படியான ஒரு நிலைப்பாடு கிடையாது. கண்டிப்பாக வந்து அவர்கள் எல்லாமே உங்கள் மேல் பாசம் வந்து அதிகமாகக்கூடிய காலமாக அந்த காலத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். பாசம் வந்து குறைவாக இருக்குது, நம்மகிட்ட வந்து ஏதோ எதிர்பார்த்தாங்க அப்படிங்கிறதால உங்களுக்கான தந்தை தாய்க்கான ஒரு அன்பு ஆதரவை வந்து அந்த குழந்தைகள் என்ற மகனும் மகளும் வந்து திறமாக செலுத்துவார்கள். உங்கள் தேவைகளை வந்து உடனுக்குடிய பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதில் வந்து என்னென்னா நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்வதில் ஒரு தாமதமும் ஒரு சங்கோஷமும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் என்பதுதான் உண்மை. எனவே வந்து இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்குமே இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு சகல
நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் கூட கொஞ்சம் அலைச்சலும் தெரிச்சலும், தொழில் ரீதியான சில சங்கடங்களையும், நண்பர்கள் ரீதியான சில பிரிவுகளையும், உறவுகள் ரீதியாக ஒரு நீண்ட காலம் வந்து சந்திக்காமல் இருக்கக்கூடிய பயணங்களையும் கொடுக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்ட்ரோ சடேப்பா. நன்றி, வணக்கம்.